இல்ல சார், எனக்கு தொழில் வேற. நான் பொழுதுபோக்கா பாடிட்டு இருக்கேன். என்னது பொழுதுபோக்கா பாடி எல்லாரும் உயிரியும் போக்குறதா உங்களோட வேலையா? நீன் பிறந்தாய் மகனேன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. இத நீ பிறக்கும் போது உங்க அப்பாக்காரன் பாடிருந்தா நன்னா இருந்திருக்கோண்டா. இங்க வந்து நின்று இருக்க மாட்டேன். உங்களுக்கான ஆசையா செஞ்சு வச்ச ரவா உப்புமாவ நம்ம வீட்டு நாய் தின்னு பிடிச்சுன்னு போனா போட்டு விடுறி, நம்ம வேற நாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஐயோ சரிங்க. அசத்தலான சன் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் அசத்தபோவது யார் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது நிகழ்ச்சி நடுவர்கள் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பெண் இயக்குனர் மதுமிதா மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போலாங்களா? வாங்க. அரியூர் ஜான் சொல்லுங்க சார். ஏன் கோபமா பேசுறீங்க? அவர்களுக்கும் சிட்டி பாபு அவர்களும் மற்றும் அவர்களுக்கும் என்ன வந்த உடனே ஒரு ஹாப்பியா சொன்னாதான நாங்க கேட்க முடியும் என்ன செய்ய போறீங்கன்னு. நீங்க செய்யறது பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த அரியலூர்ல இருந்து வேற வந்திருக்கீங்க, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோனே பயமா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணி அசத்த போறீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே, ஏற்கனவே சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கிற ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண போறியா? ஓகே அசத். ஓகே, தேங்க்யூ சார். அதாவது பேரறிஞர் அண்ணா ஒரு மேடையில் சொன்னாராம், நான் மட்டும் சிரிக்காம போயிருந்தேன்னா என்னுடைய பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நான் எப்போவோ பைத்தியமாயிருப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நகைச்சுவை உணர்வு அவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிஸ்ட்டு. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிருக்கும்போது அங்குள்ள லோக்கல் ட்ரெயினில் போயிருக்காரு. அப்போ ரெண்டு வெள்ளக்காரங்க இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது நினச்சிக்கிட்டு இவன் ஒரு நாய் அப்படின்னு இருக்கான். பக்கத்தில் இல்லை இவன் ஒரு கழுதை அப்படின்னு இருக்கான். சுவாமி விவேகானந்தர் கோவப்படாமல் சொல்லியிருக்காரு, அது ரெண்டுக்கும் நடுவில் தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு இருக்காரு. பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் இருக்கார்ல, இரண்டாம் உலக போர் நடைபெறும் பொழுது அமெரிக்காவில் கூப்பிட்டுறாங்க அவர் பேசுறதுக்கு. சரி, இருந்தார் அவர்னா அவங்க சித்தப்பாவா? நான் ஒன்றும் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு பெரிய பெரிய ஆளுங்க பேர தவிர வேறு எதுவும் தெரியாதா? அண்ணா என்ற, விவேகானந்தா என்று, சர்ச்சில் என்ற நகைச்சுவை உணர்வுங்கிறது எல்லாரும் சொல்லுவோம். குடும்பத்தில் இருக்கு, டாக்டர் இருக்கு, ஃபேமிலியில் இருக்குன்னு. ஆனால் உங்ககிட்ட இல்லையப்பா. ட்ரை பண்ணுப்பா. இங்கிலீஷ் பிரதமர் சர்ச்சில் இரண்டாம் உலக போர் நடைபெற்றிருக்கும் போது பிபிசி ரேடியோ நிலையத்தில் அவர் பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பிபிசியா? பிபிசி ரேடியோ நிலையத்தில். அது பிபிசி இல்லைப்பா, நீ என்ன வாசிக்கிற? பிபிசின்னு சொல்லு, அது செய்தி வாசிக்கிற இடம். பிபிசி. வெரி குட். ஓகே சார். எல்லாம் பண்ணி நான் சிரிக்க வேண்டிய நிலைமையா இருக்கு சொல்லு. பிபிசி வான நிலையத்தில் பேச போயிருக்காரு. அன்னைக்கு பந்து ஒரு வண்டியும் இல்லை. போராட்டம் பந்து ஸ்ட்ரைக்குன்னு நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிறேன்.
அன்னைக்கு வந்து மேடம் நான் மேடத்துக்கு போயிடுறேன் வரல சார் வெரைட்டி சோக்குன்னு வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறீங்க மேடம் அன்னைக்கு வந்து மேடம் அன்னைக்கு போராட்டம் மேடம் எந்த வாகனமும் போகல அதனால என்ன பண்ணிட்டு ஒரு ஆட்டோ வந்திருக்கு ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் அந்த ஆட்டோவை மறிச்சு தம்பி எங்கப்பா அவசரமாக போற இன்னும் இந்த ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் விட்டுட்டு போ அப்படின்னு இருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்கான் இல்லை சார் நீ ரேடியோவில் சர்ச்சில் பேசுறாரு அவர் பேச்சை கேட்க போற அப்படின்னு இருக்கான் இவர் கூட சந்தோஷம் நம்மளை யாருன்னே தெரியாம நம்ம பேச்சை கேட்கறதுக்கு இவ்வளோ சந்தோஷமா போறான்னு ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு அவன் 1000 ரூபா வாங்கிட்டு சொல்கிறான் வாங்க சார் உங்களை நான் ரேடியோ ஸ்டேஷனில் விட்டுறேன்னு இல்லைப்பா யாரோ சர்ச்சில் பேசுகிறான்னு சொன்னார் அந்த ஆள் பேச்செல்லாம் லூசு பாய் தான் சார் கேட்பான் நீங்கள் வாங்க விட்டுற அப்படின்னு இருக்கான் ஒரு நிமிஷம் நிறு அவர் நான் ஃபாதரா அண்ணா ஏன் அவர் சர்ச்சுக்கு போய் பேச போனார் பிரிட்டிஷ் பிரதமர் சார் சர்ச்சில் இல்லை வந்து சர்ச்சில் எதுக்கு சர்ச்சில் போய் பேசினாருன்னு கேட்குறாங்க சர்ச்சில் போய் பேசலாம் சார் ரேடியோ ஸ்டேஷன் பேச போனார் நீங்க என்ன சொன்னீங்க சர்ச்சில் பேசினாருன்னு சர்ச்சில் பேசினாருன்னா சர்ச்சையை பேசுகிறாருன்ற சார் நான் பேசலாமா சார் சரிப்பா உன் வைகே வரேன் சர்ச்சில் எங்கே போய் என்ன பேச போன ரேடியோ சார் தெரியாதமா அந்த புக்கை படிச்சுட்டேன் சார் அறிஞர்கள் வாழ்க்கையில் ஜோக்க சொன்னால் நம்ம வாழ்க்கை ஜோக்காயிருது சார் மவனை இங்கே வாங்க இன்மேல்ட்டு ஆ உன்னா ஸ்டாண்டப் காமெடி பட்டு பட்டுன்னு போட்டு போயிட்டு இன்மேல் பிடிக்கிறேன் ஒவ்வொருத்தர் ஓகே சார் நான் சர்ச்சில் விட்டுறேன் ஆ குடும்ப ஜோக்குக்கு போகிறேன் சார் ஆ பார் நாங்கள் சிரிக்கணுன்றதுக்காக சர்ச்சில் பேரையே கெடுத்துட்டேன் பார்த்தியா சரி சொல்லு பொதுவாக குடும்பத்துலேருந்து இன்பம் வருமாங்க அங்கே ஏகப்பட்ட நகைச்சுவை நடக்குது ஒரு அம்மா வீட்டில் சோகமாக உட்காந்துருக்கு இந்நாள் வந்து கேட்டார் ஏன்டி சோகமாக உட்காந்துருக்கேன்னு வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கான ஆசையாக செஞ்சு வச்ச ரவா உப்புமாவை நம்ம வீட்டு நாய் தின்னு பிடிச்சின்னு ஃபோனாக போட்டு விடுறி நம்ம வேறு நாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காரு ஐயோ சரிங்கயா ஓகேப்பா எல்லாம் நாங்கள் வயிறு வலிக்க சிரிச்சிட்டோம் நீ கொஞ்சம் கீழே இருங்க சாண்ட்ரா போமா நீ மேலே நன்றி 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 அதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கல உண்மையிலே தான் இது வரைக்கும் நம்ம 170 எபிசோட் தாண்டிட்டோம் உன்ன மாதிரி ஸ்டாண்டப் காமெடி யாருமே பண்ணதில்லை நீ வெறும் ஸ்டாண்டப்பாக தான் இருந்த நாங்கள் எல்லாரும் தான் காமெடி பண்ணிட்டு இருந்தோம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது முதல்ல ஒரு ஜோக் சொல்கிறதா இருந்தேன் நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணதை பார்த்துட்டு சத்தியமாக இனிமேல் சொல்கிறதா இல்லை அந்த முடிவுக்கு வந்துட்டேன் உங்களோட பாடி லாங்குவேஜும் உங்கள் வாய்ஸும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அது வந்து அதாவது நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் சிரிச்சுட்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேருக்கு கிடையாது ஸோ அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஜோக் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் பார்த்து சிரிக்கிறோம் தேங்க்யூ மேடம் வாழ்க்கையில் நான் அதிகமாக சிரித்தது இப்போ தான் சார் நாங்களும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி சிரித்தது இன்னைக்கு தான் சமயோஜித புத்திங்கிறது உங்ககிட்ட நிறையாவே இருக்குது இட்ஸ் கால்ட் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே அது உங்களிடமும் வந்து நிறையா இருக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நன்றி 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 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்துதான் வந்த அசத்து போகு அசத்தல் மன்னர்கள் ஈரோடு சீனு கிரி அண்ட் மைக்கேல் அகஸ்டின் லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் உலக தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தப்போவது யாரு அசத்தல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வார வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் இரண்டு இனிமையான நடுவர்களுக்கும் தொகுப்பாளர் நிற்கும் மற்றும் நமது சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மதுமிதா மேடம் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா அவசியம் போகலாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே வருவீங்க ஆமாம் இன்னொரு மிமிக்ரைக்குங்க எப்படி சேர்த்தீங்க கூட அதாவது சீனு சொல்லுங்கள் மதன் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்களும் கிரியும் வந்து ஸ்லிம்மாக ட்ரிம்மாக இருக்கிறீங்க இந்த வயிறு வீங்கிய ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டேன் நாங்களும் வீங்கலாம் தான் சார் அப்படியா ஓகே கிரி சீனு மைக்கேல் இப்போ என்ன பண்ணி அசத்த போகிறீங்க சார் இன்றைக்கி வந்து சூப் சிங்கர்னு ஒரு அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறோம் சார் அந்த நிகழ்ச்சிக்கு நீதிபதிகளாக நம்ம விஎஸ் ராகவன் சாரும் நம்ம கங்கை அவர் சாரும் வந்திருக்காங்க பாடுறதுக்கு கண்டஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்க ஒரே கண்டஸ்டன்ட் தான் இப்போதைக்கு வந்திருக்காரு இன்னும் நிறைய பேர் வந்து லெட்டர் போர்டுலேயுமா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிறவங்களை வச்சு இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்த போகிறோன்றதான் சார் கான்செப்ட் சீக்கிரமாக நடத்துங்க அவரும் போயிட போகிறாரு ஓகே சார் தேங்க்யூ
டிஎஸ் ராகவன் அண்ட் கங்கை அமரன் இணைந்து வழங்கும் சூப் சிங்கர் சீசன் 1 2010. அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதாவது நீங்கள் வந்து என்ன தொழில் முறையாக பாடிக்கொண்டிருக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை இதுவே முழு நேர தொழிலாக பாடுகிறது? இல்லை சார், எனக்கு தொழில் வேறு, நான் பொழுதுபோக்காக பாடிட்டுருக்கேன். என்னது பொழுதுபோக்காக பாடி எல்லோரும் உயிரியும் போக்குறது தான் உங்களோட வேலையா? பாடுங்க பாடுங்க, பாடி தொலைங்க. தொழில் எப்படி இருக்கு, கவுண்டிங் எப்படி இருக்குது, பாடலாமா சார்? பாடுங்க. என்னை தெரியுமா, நான் சிரித்து பேசி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா? உன்னை எனக்கு மட்டும் தான் தெரியுது, மக்களுக்கு தெரியும். அந்த பக்கமா திரும்பி பாடு, கேமரா அங்க இருக்கு. பாட வந்துட்டான் நக்கலே. நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னால் தெரியுமா? டாக்டர் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள என்ன இருக்கணும் தெளிவாக தெரியும். ஏதாவது டிவி கிவி இருக்க போது செக் பண்ணி பாத்துருங்க. பாடுறா. நான் பாடு மௌன ராகம் கேட்கவில்லையா? நான் பாடு மௌன ராகம் கேட்கவில்லையா? ஏம்பா டிடிஐ சவுண்ட்ல உக்காந்தாலே எனக்கு ஒன்றும் கேட்காது. நீ வேற மௌனமா பாடி அதான் கேட்க வைக்க போறேன். என்ன பாட்டா பாடுங்க? கண்ணதாசங்கார கூடி செத்த மைக நல்லா பூடி. இப்ப பாடு. வந்துட்டான் பாடுறதுக்கு. புன்மேனி ஆ உருகுதே, என் ஆசை பெருகுதே, ஏதேதோ நினைவில் தோன்றுதே, ஏதேதோ நினைவில் தெரியுதே, படிக்காற்றிலே. நீங்க பாடுறதுக்கு வந்தேலா இல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்தேலா? ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கேன். குத்தம் சொல்ல பாடினது உங்க குத்தம், அதுக்கு நீதிபதிகளா உட்கார்ந்து இருக்கிறது எங்க குத்தம்? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பாரு, மக்களோட குத்தம். நிந்தவே மாட்டீங்க, நல்ல பாட்டா பாடுங்க. என்ன இது வளவலன்னு இருக்க? குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? 10,000 ரூபாய் அட்வான்ஸும் 2,500 ரூபாய் வாடகை கொடுத்தா போதும். அதாவது ஃபேமிலிக்கு இடம் கிடையாது, ஒன்லி பேச்சுலர் மட்டும் தான் வரும். புரிஞ்சுதோ? ஒன்றும் அடுத்த பாட்டை பாடுங்க. தொடர்ந்து பாடுறதான் நினச்சேன், இங்கே வம்பா வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. நீ பிறக்கும் போது உங்க அப்பாக்காரன் பாடி இருந்தா நன்னா வந்துருக்கோண்டா, இங்க வந்து நின்று இருக்க மாட்டேன். ராகவன் ஒரு கருத்து சொன்னாருன்னா அது 1000 அர்த்தம் இருக்கும். ஏப்பா மேக்கப் பேன் மூச்சு கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருக்கு, டச் பண்ணி விடுங்க. என்ன முழிக்கிறே, அடுத்த பாட்டை பாடுங்க. கட்டி பூடி கட்டி பூடிடா, கட்டி கட்டி பூடிடா, கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. இந்த வயசான காலத்துல சொம்பையே என்னால பிடிக்க முடியல, எங்கடா கட்டி பிடிக்க சொல்றேன். ஒவ்வொரு பாடலுக்கு நாங்க கருத்து சொல்லிட்டே இருப்போம். பாடுங்க கருத்து. பாடுங்கோ. நான் பாடுறது இருக்கட்டும், இது கருத்து சொன்னீங்க, நீங்க ஏதாவது பாடுங்களேன். ஜட்ஜ செக் பண்றாமா, நம்மளுக்கு மியூசிக் ஞானம் இல்லையாமா? ஹலோ
நாங்கள் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு பல படங்களை இசையமைத்து நானும் விஎஸ் ராகவனும் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கோம். எங்களை நீங்கள் பாட சொல்கிறீங்க, பாடி எப்படி அசத்தப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள் என்னோட சிங்கிங் டேலண்ட்டை நீங்கள் பார்த்ததில்லையே, கேட்டுக்கோங்க. கீபோர்ட் சார் மேலே பிஜே மட்டும் அப்படியே லாரா கீடு கொடுங்க, சாரி லீடு கொடுங்க, ஓகேவா? ஓகே. அன்பே உன்னால் மனம் ஃப்ரீஷிங் முன்னாடி ஆடியோ கேசட் திருடிட்டு ஓடுன என்னோட தம்பி நம்பர் 2 ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். Thank you so much. இந்த வாட்டி இந்த வார நிகழ்ச்சியை பார்த்து சந்திச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சீசன் 2012 சந்திப்போம். ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you so much. நன்றி 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 நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எம்ஜிஆர் நடிச்ச அதுக்கு முன்னாடி யாதோன் கி பாரத், ஆமா, அந்த படம் நாளை நமது எல்லாம் வந்தது இல்ல, ஆமா. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க இப்படி சேர்ந்து பாடின ஒரு உருக்கமான பாட்டு, அந்த தீம் சாங் உங்களோட தான் நினைக்கிறேன். ஆமா சார், நெக்ஸ்ட் இதே ப்ரோக்ராமுக்கு வேற டைட்டில் வைக்கலான் இருக்கோம் சார். குடும்பத்தோட குத்து பாட்டு பாடலாமாங்க. மூணு பேருமே நல்லா பாடுவீங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்க. சரி, ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருந்தது சார். அந்த கான்செப்ட் வந்து சார் தான் கொடுத்தாங்க. அப்படியா? ஏன் இந்த கான்செப்ட் டைரக்டர்னா, டைரக்டர் ரொம்ப நல்லா விஎஸ் ராகவன் வாய்ஸ் பேசுவார். ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் எங்கே நோக்கினும் விஎஸ் ராகவன். நீங்கள் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது 3 Musketeers சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூணு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரி மூணு பேரும் ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணிங்க. அதாவது சிரித்து சிரித்து எனக்கு வந்து வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரித்தேன். சாங்ஸும் நல்ல செலெக்ஷன் சாங்ஸ், எல்லாருக்கும் பாப்புலராக தெரிஞ்ச சாங்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட கெமிஸ்ட்ரி, மூணு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்பான்டேனியஸாக வர அந்த பதில்கள், ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி நன்றி நன்றி. ஏன்பா அதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க, இறங்கி வாங்கப்பா. டைரக்டர் இன்னும் கட்டுன்னு சொல்லையே சார். சரிங்கடா கோயில கட்டுடா, இறங்குங்கடா. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்த அசத்து போக அசத்தல் மன்னர்கள் கிறிஸ்டபர், வெங்கடேஷ் அண்ட் சிவகுமார். லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்களுக்கு எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக ஒரு அன்பான வணக்கத்தை சொல்லி இன்றைய சிறப்பு விருந்தினர் பெண் இயக்குனர் மதுமிதா அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? என்ன செஞ்சு அசத்தீங்க? இந்த நிகழ்ச்சியோட பேர் வந்து அருவா வித் ஆறுமுகம். இவர் யாருன்னா, இவருக்கு அருவாள வித்த ஆறுமுகம். நீங்க? நான் இவங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன். கான்செப்டே ரொம்ப நல்லா இருக்கு, அசத்திருங்க. அசத்திரம் சார். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான அருவா வித் ஆறுமுகம். ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷோ. பிடே பிடே, வணக்கம். கை கொடுக்கறதே ஒரு மாதிரி இருக்கு. ஏய், நான் யாரு? அருவா ஆறுமுகம். அப்புறம் என்ன மெயின்டன் சார்? இன்னைக்கு எங்க ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கலாம் சார். முத முத இந்த அருவாவை தூக்கும் போது எப்படி இருந்தது? கொஞ்சம் கனமா தான் இருந்துச்சு. அது இல்லைங்க, எப்படி ஃபீல் பண்ண? நான் எதுக்கே ஃபீல் பண்ணுறேன், என்கிட்ட வெட்டுப்பத்தில் இருந்தால் கொஞ்சம் அடி பலமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். எப்படி வந்தீங்க? ஆரம்பத்தில் இளநி தான் வெட்டிக்கிருந்தேன். சரி, ஒரு வேலும் திரும்பி பார்க்கல, ஒரு கிளவியை வெட்டினேன், ஊரே திரும்பி பார்க்கல. அப்போ இருந்து பிக்கப் பண்ணிட்டேன். அதே மாதிரி குற்றாலத்தில் ஒரு துண்டு வியாபாரியை வெட்டினீங்களாமே? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது சரி சரி. அதாவது குற்றாலத்தில் குளிக்க போயிருந்தேனப்பா, ஒரு துண்டு கொண்டு போக மறந்து போனேன், அதனால ரெண்டு துண்டு வாங்கலான்னு ஒரு கடைக்கு போனேன். சரி,
துண்டு வாங்கினே அந்த கடையில துண்டு விட்டான் பாரு, அவன் என்கிட்ட சில்லற இருக்கிறான் பாரு. அப்புறம் என்ன, வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு, ஆளை வெட்டி போட்டு துண்டு ரெண்டு தோல்ல ஓட்டு வந்துட்டேன். மனசு திருந்தி சரண்டர் ஆக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டீங்க. ஆமா, அங்க போய் எதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெட்டினீங்க? ஓ, அதை கேக்குறியா நீ? எப்பா, இப்போ நான் சரண்டராம தான் போனேன் நான். சரி, அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஏசியை போடுங்கன்னாங்க, நாங்கள் ஏசியை போடத்தான் சொல்கிறாங்க. போது ஒரே ஓட போட்டு ஏசியை போடுச்சுன்னா நம்ம கூறல இல்லையா? அப்புறம் அவார்டு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், அந்த அவார்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த அவார்டு வாங்கினதை பற்றி நான் கொஞ்சம் பெருமையாக சொல்லணும். அந்த இடத்துல ரெண்டு பெஸ்ட் கட்டர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கேன். சரி, மேன் ஆஃப் த வீச் ஒரு நாலஞ்சு வாங்கியிருக்கேன் நான். சரி, அதுபோல் 2007 வெட்டி பையன் சொல்லி ஒரு அவார்டு எங்கள் கொலகார சங்கத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2010 வரைக்கும் நான் அதே மாதிரி 2011 நான் தான் வாங்குவேன். எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்றீங்க? கொடுக்கலாம், வெட்டுவேன் இல்லடி. ஓ சார், நம்ம இன்டர்வியூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சரி, இப்போ உங்களுடைய பழகுன உங்களுக்கு தெரியாம ஒரு ஆளை சர்ப்ரைஸா நாங்கள் இங்கே வர வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, யாரும் இல்ல, நீங்க அருவா வித்த ஆறுமுகம். அவர் உங்களுக்கு அருவா வித்த ஆறுமுகம். எனக்கு வித்த ஆறுமுகமா? வர சொல்லு, வர சொல்லு. வெல்கம் டு அவர் ஷோ, அருவா வித்த ஆறுமுகம். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. அந்த ஆறுமுகம் தெரியுதா? என்ன, உங்களை மறக்க முடியுமா? வாங்க ஆறுமுகம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இவருக்கு அதிகமா அருவாள் செஞ்சு கொடுத்தது யாரு? நான் தான். இவர்ட்ட அதிகமா வெட்டு வாங்கினது யாரு? அதுவும் நான் தான். என்னங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 60 தடவை என்னை வெட்டியிருக்காருங்க. அவரு 60 தடவை வெட்டியிருக்காங்க? ஆமையா. எங்க, உங்களுக்கு 60 தானே செஞ்சு கொடுத்தாரு? ஆமா. அவர் எதுக்குங்க 60 தடவை வெட்டினீங்க? அப்பா, நான் 60 தடவை வெட்டினது காரணம் இருக்கியா? என்ன காரணம்? அதாவது, நான் எப்ப அருவாள் வாங்கினாலும் அது சரியா வெட்டுதான் அவனை வெட்டி பார்த்து வாங்குறது வழக்கம். அவருக்கு ஒரு அரப்பிளேட் பயந்து ஓடி என்ன காரணம்? சின்ன பிள்ளையில பென்சில பிளேட வச்சு சீச்சிருக்கேன். சரி, அந்த அரப்பிளேடு இவன் கையை வெட்டி பிடிச்சு. ஓ, ஊரே வெட்டுற இவர் கையில ஒரு பிளேட் வெட்டி பிடிச்சு. இப்ப கூட லைட்டா ஒரு பிளேடுன்னு சொல்லி பாருங்க, பின்னங்கள் பிளேடிலோட கிளம்பிடுவேன் ஆளு. பிக்காலி பிள்ளை, உன்னை கூட்டா கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லு. பிளேடு கீடுன்னு வச்சுக்க, கழுத்து தந்துவோம். கூப்பிட்டு வச்சுக்க, செருப்பு அடிக்கிறேன். ஏன் வகுரம் வந்து விடுவேன். ஒரு பிக் பாக்கெட்டா இருந்த நீங்க எப்படி அருவா செய்ய போனீங்க? எல்லாம் அடிதாங்க முடியாம. ஒருத்தருக்கு நான் ஆள் குடிச்சு கொடுத்துருவேன், அவன் நாள் குடிச்சு கொடுத்துருவேன். சாப்பிட வீட்டுக்கே போய் சொல்லுவேன், ஏழே இன்னைக்கு மத்தியானம் நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆமா ஆமா. சரி, உங்க ரெண்டு பேரோட பெருமையை பத்தி பேசணும். சரி, இந்த அருவாளை பத்தி ஏதாவது? அருவாளை பத்தி சாதாரணமா சொல்லாத பருவாண்டு, என் கூட பிறக்காத பொறப்பு மாதிரியா என்ன? இதுக்கு வெட்டி பையன் கூட பேர் வச்சிருக்கேன். இதுக்கு பேர் வச்சிருக்கேன். இதுக்கு பிறகு பாத்தல நினைக்கிறியா? இப்ப திருப்பாச்சியில விஜய் விருது தான் வச்சிருந்தாரு. அப்புறம் பருத்தி வீரன் படம் அதுல கார்த்திகை தான் வச்சிருந்தா. அப்படியே நம்ம நெப்போலியன் ரொம்ப நாளா வச்சிருந்தாப்லப்பா. நிறைய பேர் பெருமாண்டிங்க. பெரிய ஆர்டிஸ்டா இருப்பா? பெரிய ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட். அப்படியா? இப்படி ஓயாம வெட்டிட்டே இருக்கீங்களே. ஆமா, இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பீங்களா? இருக்குல்ல, என்னைக்கு? ஆயுத பூஜை அன்னைக்கு போட்டு வைப்பேன். அன்னைக்கு அன்னைக்கு தான் மத்தவனை விட்டு வைப்பேன். ஓஹோ, சரி. உங்க எதிர்கால லட்சியம் என்ன? எதிர்கால லட்சியம் அதாவது ஏஐடி, அருவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று ஆரம்பிக்க போறேன். இப்படி சீக்கிரம் கையெழுத்து போடணுமா? நான் ஏப்பா, அந்த கையெழுத்து பேனால ஓட்டுல நமக்கு பழக்கம் இல்லையா? அருவாலை போட்டு தான் நமக்கு பழக்கம். 61 நன்றி.
வெல்டன். இனிமே இவர் தான் சிரிப்பு ரவுடி. சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் இனிமேல் கோட்டு போடாதீங்க. தேங்க்யூ சார். இது உங்களுக்கு ரொம்ப நேட்டிவிட்டியோட கரெக்டாக தமாஷா இருக்கும், உங்களுக்கு வெறும்னு பார்த்தாலே சிரிப்பு வரும். தேங்க்யூ சார். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெட்டுறது குத்துறது அப்படிங்கிற அந்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தில் காமெடி பண்ணீங்க, நடிச்சிங்க, லைக் சும்மா டயலாக் மட்டும் சொல்லாமல் நடிச்சிங்க, தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்பும்படியாக இருந்துச்சு, ஐயோ நிஜமாவே வெட்டிட போகிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே வெங்கடேஷ், கிறிஸ்டோஃபர், சிவகுமார், அசத்திட்டீங்க. தேங்க்யூ சார், நன்றி நன்றி நன்றி. டைரக்டர் பொசிஷன்ன்றது வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷன், ஒரு டென்ஷனான மேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ டைரக்டர்ஸ் ஏன் நம்ம டைரக்டரே இருங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுவேன். பட் எந்த விதமான தப்பான வார்த்தைகளும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது என்னோட பாலிசி. யாரையும் அந்த விதத்துல திட்டுறது கிடையாது. சப்போஸ் யாரையாவது திட்டணும்னா அந்த பேரை வச்சு ஒருத்தரை செட்ல வச்சிருவோம். ஸோ அதனால அவங்கள திட்டுற மாதிரி அங்க திட்டுற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நம்ம அசத்த போது யார் நிகழ்ச்சி நேரடியாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது என்னோட சொந்த படம் பார்த்து நான் எவ்வளோ தூரம் சிரிப்பேனோ அந்த அளவுக்கு காமெடியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம், எல்லாரும் ஒரே விதமான காமெடி அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அசத்த போவது யார் இன்னி எனக்கு அசத்தலான ஷோ, பட் இனிமேல் என்றைக்குமே அசத்தலான ஷோவாக இருக்குங்கிறது நான் கான்ஃபிடென்ட்டாக. ஆரம்பத்தில் செஞ்ச முத்து அவர்லேருந்து வெற்றி செல்வன் அந்த சின்ன குழந்தை வரைக்கும் லைக் அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பர்டிகுலர் ஜான்ரானா அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் லைக் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதில் கண்டிப்பாக நிறைய வயிறு குழுங்க சிரித்தேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஹெவி ஷெட்யூலில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நாங்கள் கூப்பிட்டோன்னு வந்து இங்கே எங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களையும் என்டர்டெயின் பண்ணி எங்களோட வந்து பார்ட்டிசிபேட் பற்றி உள்ள அந்த கருத்துக்களை சொல்லி ரொம்ப நல்லா ஒரு சீஃப் கெஸ்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ், ரிபோக் நுங்கம்பாக்கம் வேளச்சேரி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். என்னோட ப்ளஷர் தான் சொல்லணும், ஏன்னா என்னை சிரிக்க வச்ச அந்த புண்ணியம் உங்கள் எல்லாருக்கும் தான் கிடைக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அசத்தலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த அசத்த போவது யாரோட டீமுக்கும் சன் டிவிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. Thank you ma'am, thanks a lot. Okay viewers, நீங்க அடுத்த வாரம் சந்திப்போம். அசத்த போவது யாரு 20 ஐயோ ரசிக்க பாப்பா கொஞ்ச நேரம் அசந்திங்க தா சத்தவானாயா சிரிங்க பாப்பா அசத்தலானங்கப்பா. I'm gonna